உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில் 10% பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ரைட் சைடு உடல் பாகத்தை விட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் அதிகம் செயல்படுவதாக விஞ்ஞானபூர்வமாக கண்டறிஞ்சிருக்காங்க. மூளை ஒரு குறிப்பிட்ட வழியில் இயங்குகின்ற காரணத்தினால வலதுகை பழக்கம் ஏற்பட்டது. பெரும்பாலான மக்களின் மூளையின் இடது பகுதி மேலோங்கி இருப்பதால் அவர்களின் வலது பகுதி சிறந்த முறையில் இயங்குகிறது. அதே மாதிரி யாரோட வலது மூளைப்பகுதி மேலோங்கி இருக்குதோ அவங்களுக்கு வந்து வலது கையை விட இடது கை நன்கு இயங்குகிறது. இதனால்தான் அவங்களுக்கு இடதுகை பழக்கம் ஏற்படுது. இந்த 10% மக்களில் மிக புகழ்பெற்ற மனிதர்களும் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்காங்க. உதாரணமாக இந்திய பிரதமர் மோடி, சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன், பில்கேட்ஸ், அதுக்கப்புறம் பராக் ஒபாமா, இவங்களை எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இடதுகை பழக்கம் இருக்கவங்க பல விசேஷ குணம் இருக்கவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இவங்களுக்கு படைப்பாற்றல் அதிகம், திறமை அதிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடதுகை பழக்கம் இருக்கவங்களே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்தின் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தான். குறிப்பாக டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால், இந்த மாதிரி வேகமாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்களில் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதாக கண்டறிஞ்சிருக்காங்க. வலதுகை பழக்கம் உள்ளவர்களை விட இடதுகை பழக்கம் உடையவர்கள் சவால்களை எளிதாக சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். அதே நேரத்தில் இடதுகை பழக்கம் உடையவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவர்கள். இதனால் சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை சொல்லும் ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்காமல். இடதுகை பழக்கம் இருக்கவங்களுக்கு முடக்குவாதம், அல்சர் நோய் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் வலதுகை பழக்கம் உள்ளவங்களை விட வாய்மொழி பணிகளில் சிறந்து விளங்குகின்றனர். இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யும் மல்டி டாஸ்கில் வல்லவர்களாக இருக்காங்க. அவங்க மேத்தமெட்டிக்ஸில் புலியாக இருப்பாங்க. ஸோ இடதுகை பழக்கம் இருக்கவங்களுக்கு கோபம், பயம், சங்கடம் அதுவுமே ஜாஸ்தியாக இருக்குமா, அவங்களுக்கு பார்வை திறன் ரொம்ப கூர்மையாக இருக்குமா. இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் மூளையில் கார்பஸ் கொலாசம் அப்படிங்கிற பகுதி வலதுகை பழக்கம் கொண்டவர்களை விட 11% ஜாஸ்தியாக. உலகத்தில் பெண்களை விட ஆண்களில்தான் இடதுகை பழக்கம் அதிகமாக இருக்கான். குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பம் தரித்த காலத்தில் அதிக எண்ணிக்கையில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும் பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக பிறக்கும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் லண்டன் ஆராய்ச்சியாளர்கள். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னாவே சில இடத்துல ரொம்ப மரியாதை இல்லாமல் பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம காலத்தில் தொண்டு தொட்டு இருந்து வருது. இனிமேல் அந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸு நம்ம விட திறமைசாலிகள், புத்திசாலிகள், கணக்கில் புலி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான வித்தியாசமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிஎஸ்கே.